இது வரைக்கும் நீங்க ஃபரிஹா மேத்தமேட்டிக்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கிட்டு ஆல்ங்கற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க ஹாய் फ्रेंड्स நாம இன்னைக்கு ஃபரிஹா மேத்தமேட்டிக்ஸ் சேனல்ல 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்சர்சைஸ் 2.6 பார்க்கலாம் ஆல்ரெடி நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்திருக்கோம் அதை பார்த்துட்டு நீங்கள் சம் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஸோ எப்படி போடுறதுன்னு பார்ப்போம் ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஃபஸ்ட்டு சப் டிவிஷன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, 7, 11 அப் டு 40 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க இதனுடைய சம் வந்து என்னவாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஃபாலோயிங் சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து என்ன ஃபார்முலாவில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்என் இஸ் ஈக்குவல் டு என் பை 2a plus n minus 1d இதுதான் இதனுடைய ஃபார்முலா இப்போது இதில் வந்து நம்மளுக்கு n என்னது a என்னது அப்புறம் d என்னது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டு சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு போதும் ஸோ மொத்தமாக எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னா 40 டேர்ம்ஸ் இருக்குது அப்போது என்னுங்கிறது நம்மளுக்கு 40 a அப்படின்றது ஃபஸ்ட்டு டேர்ம் 3 ஓகேவா d அப்படின்றது நம்மளுக்கு டிஃப்ரென்ஸு இதிலிருந்து இதை மைனஸ் பண்ணுற டிஃப்ரென்ஸு 7க்கும் 3க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு என்னது 7 - 3 வந்து 4 ஓகே ஸோ இப்போ இதுதான் ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும் ஓகேவா இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்என் எஸ்என்னுக்கு பதிலாக 40 சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் இந்த ஃபார்முலாவில் ஸோ ஈக்குவல் டு 40/2 வந்துடும் இங்கே பார்த்தீங்கன்னா 2 இங்கே ஏவோட வேல்யூ வந்து 3 ஸோ 2 × 3 வந்துடும் ப்ளஸ் என் மைனஸ் 1 என் மைனஸ் 1 என்னது 40 - 1 வந்து 39 டேரெக்டாக எழுதிட்டேன் நெக்ஸ்ட் டியோட வேல்யூ வந்து 4 ஸோ இதே நான் எழுதிட்டேன் ஓகேவா ஸோ இப்படி இருக்குது ஸோ இதில் வந்து இதை கேன்சல் பண்ண நம்மளுக்கு 20 கிடைக்கும் ஸோ 20 வச்சுக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா 6 + 39 4 வந்து நம்மளுக்கு 156 கிடைக்கும் ஓகே ஸோ இப்போ 20 இங்கே மல்டி ஆட் பண்ணோம் அப்படின்னா 156 6 ஆட் பண்ணோம் அப்படின்னா 162 சொல்லி நம்மளுக்கு கிடைக்கும் இப்போது 162 × 20 சார் போடணும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 2 மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 2 × 2 = 4 இங்கே 12 கேரி 1 2 × 1 = 2 3 வந்துடும் ஸோ இந்த ஜீரோவை அப்படியே இறக்கிடலாம் அப்போ 3 × 2 = 40 ஸோ 3 × 2 = 40 ஸோ இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர் சம் ஆஃப் 40 டேர்ம்ஸ் அதாவது 40 டேர்ம்ஸ் இதே மாதிரி போயிட்டே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து 3 × 2 = 40 தான் கிடைக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம் ஸோ இது க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப் டு 27 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே நம்ம எப்படி போடணும்னா இதே மாதிரி தான் நம்ம போடணும் ஸோ எப்படி போடுறதுன்னு சொல்லி பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன டேர்ம் கொடுத்துருக்காங்கன்னா 102, 97, 92 up to 27 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாம் எஸ்என் இஸ் ஈக்குவல் டு என் பை 2 a ப்ளஸ் என் மைனஸ் 1 d 2a ஓகே ஸோ இப்போ எழுதியாச்சு ஃபார்முலா ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம் என்னோடய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 27 ஸோ என் இஸ் ஈக்குவல் டு 27 ஸோ ஏவோட வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் ஸோ அப்போ 102 வரும் டியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்ம மைனஸ் பண்ணி கொண்டு வர டேர்ம் அப்போ 97 - 102 ஏன் 97 - 102 செகண்ட் டேர்மிலிருந்து தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு டேர்மை மைனஸ் பண்ணணும் அப்போ 97 - 102 வரும் ஓகேவா ஸோ அப்போ 97 - 102 வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா -5 கிடைக்கும் ஏன்னா பெரிய நம்பரோட சிம்பிள் வந்து நம்மளுக்கு மைனஸ் ஸோ அதனால் -5 சொல்லி நம்மளுக்கு கிடைக்கும் இது வந்து டியோட வேல்யூ ஸோ இதெல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்போ எஸ் 27 ஈக்குவல் டு 27/2 இங்கே பார்த்தீங்கன்னா 2 இங்கே 102 வந்துடும் ப்ளஸ் இது வந்து n மைனஸ் 1 என்னது 27 - 1 வந்து 26 இங்கே பார்த்தீங்கன்னா -5 மல்டிப்ளிகேஷனில் டியோட வேல்யூ வந்து -5 ஓகே நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா 27/2 அப்படியே வச்சுக்கோங்க கேன்சல் பண்ண முடியல ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதை மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 2 × 2 = 4 2 × 2 = 0 2 × 1 = 2 2 0 4 கிடைக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து நம்மளுக்கு மைனஸ் கிடைக்கும் இதை மல்டிப்ளை பண்ணும்போது 13 கிடைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா 10 + 3 வந்து 130 இப்போ 204 130 நம்ம மைனஸ் பண்ணலாம் அப்போ 4 இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு 74 கிடைக்கும் ஸோ இப்போ 27/2 × 74 சொல்லி வச்சுக்கலாம் இப்போ இதை கேன்சல் பண்ணலாம் 3 carry 1 7 ஸோ 37 டைம்ஸ் வந்து நம்மளுக்கு வரும் ஸோ அப்போ 27 × 37 வந்து நம்மளுக்கு 999 ஸோ இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் இப்போ நம்ம தேர்டு சப் டிவிஷன் போடலாம் தேர்டு சப்டிவிஷனில் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் ஸோ தேர்டு சப்டிவிஷனில் பார்த்தீங்கன்னா 6 + 13 + 20 + up to 97 சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் நம்மளுக்கு லாஸ்ட்டாக
என்ன வருது நம்பர் அப்படின்றது நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து டேர்ம்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இது வந்து நம்மளுக்கு லாஸ்ட் நம்பர், அப்போ எல் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம ஏன்னு எடுத்துப்போம், இதை மைனஸ் பண்ணுறது வந்து நம்ம டீன்னு எடுத்துப்போம் ஆஸ் யூஷுவல், ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு வந்து ஃபார்முலா வந்து வேறு ஃபார்முலா வரும். ஸோ என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா எல் மைனஸ் ஏ டிவைடட் பை டி ப்ளஸ் ஒன். இது வந்து எல் என் கண்டுபிடிக்கிற வேண்டிய ஃபார்முலா. எஸ்என் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா பார்த்தீங்கன்னா என் பை டூ ஏ ப்ளஸ் எல். ஸோ எஸ்என் சம் ஆஃப் த டேர்ம்ஸ் தானே கண்டுபிடிக்கணும், ஸோ சம் ஆஃப் த ஃபாலோயிங் தான் கண்டுபிடிக்கணும், கொடுத்துருக்கதோட சம் தானே கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இதுக்கு என் தேவைப்படுது. என்னன்னு வந்து நம்மளுக்கு ரெண்டு சம்லையுமே டேரெக்டாக கொடுத்துருந்தாங்க, என் வந்து எத்தனாவது டேர்ம்னு இதுக்கு நம்மளுக்கு தெரியாது, லாஸ்ட் இதை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எல்லை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், என் கண்டுபிடிச்சிட்டு அந்த எண்ணை இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், ஓகேவா? இப்போ நான் வந்து டேரெக்டாக போடுறேன் இதில். இப்போ இந்த சம்மில் வந்து ஏ என்னது நான் இங்கே சைடில் எழுதுகிறேன் பாருங்கள். ஏ வந்து இந்த சம்மில் வந்து சிக்ஸு தான் நம்மளுடைய ஏ, ஓகே? ஸோ அதனால் நான் சிக்ஸுன்னு சொல்லி எழுதியிருக்கேன். அதே மாதிரி டி பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன்லேருந்து சிக்ஸ் போனால் நம்மளுக்கு செவன்னு கிடைக்கும். ஸோ செவன் தான் அந்த டி, தேர்ட்டீன்லேருந்து சிக்ஸை மைனஸ் பண்ணுறேன் செகண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு. அதே மாதிரி எல்லுன்றது நம்மளுக்கு 97, ஓகேவா? எல்லுன்றது நம்மளுக்கு 97. ஸோ இதெல்லாம் நம்ம இந்த சம்லேருந்து நோட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம இதை அப்ளை பண்ணலாம். எல் மைனஸ் ஏன்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு. அப்போது 97ல் சிக்ஸ் போச்சுன்னா 91 டேரெக்டாக எழுதிட்டேன்னா எல் மைனஸ் ஏக்கு பதிலாக டிவைடட் பை டி, டிவைடட் பை அப்போ செவன் எழுதணும், டியோட வேல்யூ செவன். இங்கே பார்த்திங்களா ப்ளஸ் ஒன்னுன்னு இருக்குது, ஓகே? இப்படி நான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே நம்மளுக்கு 91 இருக்குது, இங்கே வந்து செவன் இருக்குது. ஸோ செவன் டேபிளில் நம்மளுக்கு கேன்சல் ஆகுமா அப்படின்னு பாருங்கள், நம்மளுக்கு இது கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு செக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா செவன் தேர்ட்டீன் சார் பாருங்கள், செவன் தேர்ட்டீன் சார் 21, இங்கே பார்த்தீங்கன்னா 91 நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ இது கேன்சல் ஆகுது 13 டைம்ஸ், ஓகேவா? ஸோ அப்போ 13 ப்ளஸ் 1 வந்து நம்மளுக்கு 14 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ என்னோடய வேல்யூ 14 தெரிஞ்சிருச்சு. ஸோ இதை வந்து நம்ம இதில் சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ 14 பை 2 வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஏயோட வேல்யூ 6 ப்ளஸ் எல்லோட வேல்யூ 97. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 7 வந்துடும். ஸோ அப்போ 7 வச்சுக்கோங்க, 97ல் 6 ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 103 சொல்லி கிடைக்கும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 721 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடச்சிருக்கு, ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த சம்மு. இப்போ நம்ம செகண்ட் சம் பார்ப்போம். ஸோ நம்ம எழுதிட்டோம். எழுதின பிறகு இதிலிருந்து நம்ம ஹவு மெனி கான்செக்யூட்டிவ் ஆட் இன்டிஜர்ஸ், எத்தனை ஆட் இன்டிஜர்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. நம் எண் வந்து நம்மளுக்கு தெரியாது, ஸோ அதுதான் என்ன. ஸோ எத்தனாவது டேர்மில் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ 480 அப்படின்றது நம்மளுக்கு எஸ் என், இப்படி சம் பண்ணிகிட்டே வரும்போது 480 நம்மளுக்கு கிடைக்கும். சரி, எஸ் என் வந்து நம்மளுக்கு டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ எஸ் என் கண்டுபிடிக்க வேண்டிய ஃபார்முலா வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ எஸ் என் கண்டுபிடிக்க வேண்டிய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா என் பை டூ 2a ப்ளஸ் என் மைனஸ் 1d. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவுக்கு தேவையானது நம்மளுக்கு இருக்குதான்னு பார்ப்போம். ஃபஸ்ட் நம்மளுக்கு என்னது, ஏ வந்து 5, டி வந்து 7ல் 5 போச்சுன்னா நம்மளுக்கு 2 கிடைக்கும். செகண்ட் நம்பர்லேருந்து ஃபஸ்ட் நம்பர் மைனஸ் பண்ணியிருக்கோம், ஓகேவா? சரியா 2 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அது அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்னும் நம்மளுக்கு தெரியாது, எஸ்என் வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ எல்லாமே தெரியும். ஸோ இப்போ இதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும். ஸோ எஸ்என் வந்து தெரியறனால இதை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு என் பை டூவை நம்ம அப்படியே வச்சுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 2 into a, ஸோ 2 into a வந்து 10, சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா n-1ன்றது நம்மளுக்கு தெரியாது, அதனால் அப்படியே வச்சுட்டோம். டியோட வேல்யூ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2, ஸோ 2 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு, ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா என் பை டூ நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 10, இந்த 2 உள்ளே எடுத்துகிட்டு வரலாம். அப்போ 2n-2 சொல்லி நம்மளுக்கு கிடைக்கும், 2n அப்புறம் -2 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்கும் மல்டிப்ளை ஆகும்போது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என் பை டூ, 10ல் 2 போச்சுன்னா நம்மளுக்கு 2n+8 சொல்லி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இந்த 2 வந்து நம்ம இந்த சைடு எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இங்கே வந்து 480 இருக்குது ஆல்ரெடி. ஸோ அப்போ எடுத்துகிட்டு போகும்போது 480 into 2 வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 916 சொல்லி கிடைக்கும். இந்த 2 வந்து நம்மளுக்கு இந்த சைட் போயிடுது, மல்டிப்ளிகேஷன் ஆகும்போது 916 கிடைக்கும். இங்கே வந்து நம்மளுக்கு n இருக்குது, 2n+8 இருக்குது, ஓகேவா? இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் நல்லா கவனிங்க, இங்கே 960 ஆகிடுது. ஸோ இதை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது 2n² + 8n கிடைக்கும். இப்போது இந்த 960 நம்ம இந்த சைடு எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ அப்போ இந்த சைடில் நம்மளுக்கு எதுவுமே இல்லை, 0, 2n² + 8n -916 நம்மளுக்கு கிடைக்கும்,
ஓகேவா, நல்லா கவனிச்சிட்டிங்களா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நம்ம ரீரேஞ்ச் அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ஜீரோ இந்த சைடு வச்சு 2n² + 8n - 960 = 0 சொல்லுமே எழுதிக்கிட்டோம். ஸோ இப்போ இதுக்கு நம்ம ஃபேக்டரைஸ் கண்டுபிடிச்சா என்னோடய வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாமே 2 டேபிளில் மல்டிப்ளை ஆகுறனால 2 காமனாக எடுத்துகிட்டு என் ஸ்கொயர் அப்போ 4n வரும் 2 டேபிளில். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 480 தான் திரும்ப கிடைக்கும். இங்கே 0. ஸோ இந்த 2 வந்து இந்த சைடு போகும்போது 0/2 வந்து 0 ஆகிடும். ஸோ அப்போ வெறும் இந்த டேர்ம் மட்டும்தான் இருக்கும். ஸோ என் ஸ்கொயர் ப்ளஸ் 4n - 480 = 0 நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு மட்டும் நம்ம ஃபேக்டரைஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபேக்டரைஸ் கண்டுபிடிக்கலாமா? இப்போது -480 நம்ம போடலாம். போட்டோன்னா 24 20s are சொல்லி நம்மளுக்கு பிரிக்க முடியும். 24 20s are நம்ம பிரிக்க முடியும். ஸோ இப்போ இது எதுக்கு வந்து நம்ம மைனஸ் கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம மைனஸை இதுக்கு கொடுக்கலாம். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு -480 கிடைக்கும். ஆனால் இதை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு மைனஸ் வந்து வராது. ஏன்னா இது ரெண்டையும் பண்ணும்போது -4 நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா இங்கே +4 இருக்குது. ஸோ அதனால் சிம்பிளை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஓகே, இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டாக மல்டிப்ளை ஆகும்போது மைனஸ் கிடைக்கும். இதை நம்ம வந்து மைனஸ் பண்ணி பார்க்கும்போது 4n +4 சொல்லி நம்மளுக்கு கிடச்சிருது. இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? n +24 அடுத்தது n -20 சொல்லுமே எழுதிடலாம். =0 போட்டாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருது. இதை வந்து n மட்டும் முன்னாடி சேர்த்துக்கிறோம் n ஸ்கொயர் இருக்கனால. ஓகே, நீ உங்களுக்கு வந்து ஃபேக்டரைசேஷன் பெருசாக போட தெரியும்ல, ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் ஷார்ட்கட் மெத்தடில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஜீரோட ஈக்குவேட் பண்ணுங்கள். n +24 = 0. அப்போ என்னோடய வேல்யூ வந்து -24 கிடைக்கும். அதே மாதிரி இந்த எண்ணை வந்து ஈக்குவேட் பண்ணும்போது n -20 = 0 வரும். அப்போ என்னோடய வேல்யூ வந்து 20 கிடைக்கும். ஸோ நெகட்டிவ் வேல்யூ வந்து நம்ம எடுத்துக்க மாட்டோம், பாசிட்டிவ் வேல்யூ தான் எடுத்துப்போம். ஸோ அப்போ என்னோடய வேல்யூ பார்த்திங்கன்னா 20. ஸோ இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர். ஓகே, இப்போது தேர்டு சம் பார்க்கலாம். தேர்டு சம்மில் என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 28 டேர்ம்ஸ் ஆஃப் அன் ஏபி ஹூஸ் என்த் டேர்ம் இஸ் 4n - 3 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்த் டேர்ம்னா லாஸ்ட் டேர்ம், tn = 4n - 3 சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? t1 t2 t3 எக்ஸெட்ரா அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி இந்த இது வந்து கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 28 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ என்னோடய வேல்யூ வந்து இதில் வந்து 28. டோட்டலாக n பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 28 வந்து டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுமே எடுத்துக்கிட்டோம். ஸோ என்னோடது வந்து 28. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 28 டேர்ம்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ sn கண்டுபிடிக்கணும். ஸோ sn-னா s28 வந்து நம்ம இந்த சம்க்கு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ s28 கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும்? sn கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, sn = n/2 2a + n-1 d. ஓகேவா? ஸோ இது ஒரு ஃபார்முலா இருக்குது. அப்புறம் sn = n/2 a + l. ஸோ இது ஒரு ஃபார்முலா இருக்குது, ரெண்டு ஃபார்முலா இருக்குது. ஸோ ரெண்டு ஃபார்முலாலையுமே இந்த சம் போடலாம். ஸோ எப்படி போடுறதுன்னு நான் சொல்கிறேன் ரெண்டு மெத்தடையும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுலேருந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? t1 கண்டுபிடிக்கணும். இதில் வந்து n-க்கு பதிலாக நம்ம 1 அப்ளை பண்ண போகிறோம். அப்போ 4 1-3 கிடைக்கும். ஸோ அப்போ 4-3 வந்து நம்மளுக்கு 1. நெக்ஸ்ட்டு t2 அப்ளை பண்ண போகிறோம். அப்போ 4 2-3 வரும். ஸோ அப்போ 8-3 வந்து நம்மளுக்கு 5 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம போயிட்டே இருக்கலாம். போயிட்டே இருக்கும்போது லாஸ்ட்டாக என்னது வரும் நம்மளுக்கு? t28. நம்ம லாஸ்ட் நம்பர் வந்து t28. ஸோ போடும்போது 4 28-3 சொல்லி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ 4 × 28 வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 112 கிடைக்கும். -3. ஸோ -3 போடும்போது நம்மளுக்கு 109 சொல்லி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அப்படியே போயிட்டே இருக்கும்போது லாஸ்ட் வந்து நம்மளுக்கு 109. ஓகேவா? இது வந்து நம்மளுக்கு எல், இது வந்து நம்மளுக்கு ஏ. ஸோ இது என்னது நம்மளுக்கு ஏ? ஏ வந்து 1. இது பார்த்திங்கன்னா எல் வந்து நம்மளுக்கு 109. சரியா? இப்போது செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபஸ்ட்டு டேர்மை மைனஸ் பண்ணுறது நம்மளுக்கு டி. அப்போ டி வந்து நம்ம இதுலேருந்து எப்படி கண்டுபிடிக்கணும்? t2 - t1. t2 என்னது நம்மளுக்கு? 5-1. ஸோ 4. ஸோ டியோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 4. ஸோ இதெல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஏ அண்ட் டியை யூஸ் பண்ணி என்னை யூஸ் பண்ணோன்னா நம்ம இந்த ஃபார்முலாவில் போடலாம். சப்போஸ் ஏ எல் அண்ட் என்னை யூஸ் பண்ணோன்னா நம்ம இந்த ஃபார்முலாவில் போடலாம். ஸோ நீங்கள் இந்த ஃபார்முலாவில் போட போகிறீங்கன்னா நீங்கள் இதுவரையும் கண்டுபிடிங்க, இல்லைன்னா நீங்கள் இது கண்டுபிடிக்க தேவையில்லை. ஸோ இதுவரையும் போட போகிறீங்கன்னா இந்த ஃபார்முலாவில் போட போகிறீங்கன்னா இது ரெண்டும் கண்டுபிடிச்சிட்டா போதும். ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு sn = n/2 2a + n-1 டி அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிட்டோம். ஸோ இதில் சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ s28 = 28/2. இங்கே பார்த்தீங்கன்னா
டூ இன்ட்டு ஒன் ப்ளஸ் என் மைனஸ் ஒன் என்னது 27 வரும். 28 மைனஸ் ஒன் வந்து 27. டியோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 4 சொல்லி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இதில் அப்ளை பண்ணலாம். இதை கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு 14 கிடைக்கும். ஸோ 14 எழுதியாச்சு. இங்கே 2 ப்ளஸ் 7 ஃபோர் சார் வந்து 28. இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஃபோர் சார் வந்து நம்மளுக்கு 18 கிடைக்கும், 9 10. ஸோ 108 வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 14 இங்கே வந்து ஆட் பண்ணும்போது 110 110 கிடைக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணலாம். 0 அப்படியே எடுத்துக்கிட்டேன். இங்கே இது 11 நான் கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். 11 ஃபோர் சார் வந்து 44, 11 ஒன் சார் 11. ஸோ இங்கே வந்து 15 வரும் ஆட் பண்ணும்போது. ஸோ 1540 எஸ் 28 வேல்யூ. இப்போ நம்ம இதையே நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே அப்படியே நான் போடுறேன். இது வந்து செகண்ட் மெத்தட், நீங்கள் ஞாபகத்துக்கோங்க. எஸ்என் வந்து என் பை டூ ஏ ப்ளஸ் எல். ஸோ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். அப்போ எஸ் 28 இஸ் ஈக்குவல் டு 28 பை டூ, ஏ எனது 1 ப்ளஸ் 109. ஓகேவா? ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு 14 கிடைக்கும். ஸோ 14 எழுதியாச்சு, 110. இப்போ 14 இன்ட்டு 110 இதே வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ அப்போ 1540. ஸோ இது வந்து எஸ் 28 வேல்யூ. ஸோ நீங்கள் இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். ஸோ எந்த மெத்தடில் வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ உங்களுடைய விருப்பம். ஸோ இந்த சம்மந்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.